அண்ணா கொடுக்க சொன்னாரு பலூன் ஊதுங்க. நினைக்கவே இல்ல, எதிர்பார்க்கவே இல்லையா? ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? வீட்டுக்கு வரும்போது கூட சும்மா நினைச்சேன். ஏன் பாடின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பட்டுமா? எங்க போறீங்க? வந்தீங்க, பலன் கொடுத்தீங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சா? முடியலையா? ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்கேன். கேக் வெட்டிட்டு ஓகே கிளம்பட்டுமா? என் பர்த்டே சடனாக வரீங்க, காரில் அப்படி என்ட்ரி கொடுக்குறீங்க, என்ன நடக்குது? அன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டே வீட்டுக்கு வந்தீங்க, அப்புறம் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தீங்க, சும்மா நினச்சேன். பார்த்து சீரியஸாக பர்த்டேக்கெலாம் இதெல்லாம் என்ட்ரிலாம் அப்படி இருக்கு. அதாவது எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன், எப்படி? என்னோடய லெவலுக்கு ஒரு பலூன் தான் கொடுத்து என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியுது. ஸோ என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. நீ உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் இது எனக்கு புதுசு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து நான் புதுசு தான், யாருமே இப்படிலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணது. சீரியஸாக சொல்கிறீங்களா? போய் சொல்லாதே, உங்கள் கண்ணில் போய் தெரியுது. தெரியுதா? என்ன தெரியுது? சீரியஸாக யாரும் ப்ரப்போஸ் பண்ணது இல்லையா? ம், கார்லாம் வந்து இந்த மாதிரிலாம் யாரும் ஒரு பையனாக வந்து பலூன்லாம் கொடுத்துட்டு போனோம், அது இருக்கு. இது எல்லாமே நம்மளோட சின்ன ஒரு செட்டிங் தான். நேரில் நான் உங்கள் பேரை நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. என்னைக்காவது எங்கள் பேர் சொல்ல முடியுமா? என் பேர் ஐஷா. ஐஷா, நைஸ் நேம், சூப்பராக இருக்குது. நான் வந்தால் வர முடிஞ்சு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. வரட்டுமா? போறீங்களா? வேற என்ன பண்றது எனக்கு தெரியல. பர்த்டே விஷ் பண்ணிங்க, போயிட்டே இருக்கீங்க. வேற எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நம்ம முன்னும் பண்ண பழக்கமா இருந்தா நான் ஏதாவது நான் பேசினேன். நான் வரும்போது நிறைய யோசிச்சுட்டே வந்தேன், உங்கள்ட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்னு. எனக்கு உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த வார்த்தைகளே வரல. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் மேபி அப்புறமா கூட வரலாம். இதுவரையும் உங்கள் நம்பரும் என்கிட்ட கிடையாது. உங்கள் நம்பர் கிடைக்குமா? யாருக்கு உங்கள் என் நம்பர் உங்களுக்கு கொடுக்கணும்? சடனாக வந்தீங்க, பலூன் கொடுத்தீங்க, நம்பர் கேட்குறீங்க. ஆமாம்ல, சடனாக வந்தேன், பலூன் கொடுத்தேன். வீட்டுக்கு வந்தீங்க. இன்னைக்கு நான் யாருமே உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் நம்பர் கேட்டது தப்பு தான், ரைட்டா? ஓகே சாரிங்க. நான் அதை எனக்கு எப்படின்னா வந்து நான் மனசில் பட்டதெல்லாம் நான் பேசிடுவேன். கோச்சிக்கிட்டீங்களா? ஏதாவது தப்பா? இல்லை இல்லை, நான் எதுவுமே கோச்சிக்கலைங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எதுவும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லைங்க, நான் ஒரு விஷயம் நான் உங்களை சொல்ல வந்தேன். அது நான் இப்ப நான் சொல்ற மைண்ட்ல நான் இல்லை. அதனால சாரிங்க. நான் ஏதாவது உங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் நம்பர் கேட்டது தப்பு தான்.
பரவாயில்ல பட் ஆனால் உங்களுக்கு எப்பயாவதும் என் மேலே ஒரு ஒரு ஃபீல் சின்னதாக சின்னதாக இவ்வளோ ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நீங்கள் என்னை பார்க்க வருவீங்களா? ஹலோ, உங்களை தாங்க. நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அது நீங்கள் வந்தோம்னு சொல்லியிருந்தேன், சந்தோஷப்பட்டுருக்கோம் உண்மையிலே. சரி, நீங்கள் அதை அந் இல்லை கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு நினச்சி தான் அந்த மாதிரி போட்டோம். ஆனால் உண்மையில் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, க்யூட்டாக அழகாக இருக்குது. யாருக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. நிஜமாக தான் சொல்கிறேன், நான் இப்பயும் சொல்கிறேன், நான் சொல்ல வந்தது தான் உங்கள்ட்ட நான் சொல்லாமலே போனேன். ஏன்னா இப்போ எனக்கு அதை சொல்கிற மைண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இதுவரையும் நீங்கள் யாரையும் லவ் இந்த மாதிரி எதுவும் பண்ணலல்ல? பண்ணல. சீரியஸாக? சீரியஸாக. அப்போ என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டு தான். ஆனால் நான் பேச வந்த விதம் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? என்னங்க ஏங்க இப்படிலாம் பேசிட்டுருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது என்ன சொல்லுங்க ஃபஸ்ட்டு. இல்லைங்க, நீங்கள் என்ன நினச்சிங்கிறது இல்லை. நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசினேன். அப்போது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு. நான் அன்றைக்கி நான் உங்களை அன்றைக்கி நான் உங்களை பார்த்தோன்னா நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஒரு எல்லார மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் ஆனேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்தேன். அன்றைக்கி நீங்கள் பேசின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் மறுபடியும் நான் உங்களை தேடி வருவேனா எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதனால தான் இந்த சான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் பாடி நான் உங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டாக அந்த விஷ்லாம் பண்ணுறீங்க? அதுவும் கார்ல வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. என்னங்க ஒரு லவ் பண்ணுற பொண்ணோட பர்த்டே கூட தெரியல எப்படி? இப்போ என்ன சொல்லுங்க. பண்ணிடலங்க. சாரிங்க, வரேங்க. சாரிங்க.